புதுச்சேரியில் கஞ்சா போதையில் மர்மநபர்கள் கோவில் காவலாளியை அரிவாளை கொண்டு தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது புதுச்சேரி அடுத்த கிருமாப்பாக்கம் பிள்ளையார்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவர் காந்தி வீதியில் உள்ள சித்தி விநாயகர் கோயில் வந்து காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தான் வந்து நள்ளிரவு நேரத்தில் அங்கு வந்த மூன்று மர்ம நபர்கள் வந்து சுப்பிரமணியை அறிவாளர் வெட்டியும் கல்லால் தாக்கியும் பரிதாபமாகவும் கொடூரமாகவும் அவர் அடித்தனர். இதையடுத்து வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து அந்த மூன்று மர்ம நபர்களும் தப்பி சென்றனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த சுப்பிரமணியன் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து ஓதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது கஞ்சா போதையில் இருந்த மூணு பேர் கொண்ட கும்பல் வந்து காவலாளியை தாக்கியிருப்பது தெரிய வந்தது. சிறிய மாநிலமான புதுச்சேரி வந்து சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாக குற்ற சம்பவம் வந்து அதிக அளவில் அரங்கேறி வருகிறது. பட்டப்பகலில் வந்து வீட்டு வாசலில் வந்து வெடிக்கொண்டு வீசுதல், பணத்துக்காக வாலிபர்களை கொலை செய்தல், வழிப்பறி போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் வந்து புதுச்சேரியில் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவலுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.